உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எழுந்துள்ள கோவிட் 19 நோய் தாக்கம் இந்தியாவிலும் மெதுவாக பரவத் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 107 பேர் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தனிமைப்படுத்தப்பட்ட தொடர் கண்காணிப்பில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் தொடங்கிய கோவிட் 19 வைரஸ் தாக்கம் இந்தியாவிலும் எட்டி பார்த்துள்ளது. இந்தியாவில் இதுவரை கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இவர்களில் 17 பேர் வெளிநாட்டவர்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்று காரணமாக கர்நாடகாவில் ஒருவரும் தில்லியில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்தது. அரசின் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இந்த பாதிப்பை எதிர்கொள்வதற்கு தேவையான நிதி உதவியை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் உள்துறை அமைச்சகம் மாநில தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான நிதி உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளது. தேசிய சுகாதார அமைப்பின் சார்பில் கோவிட் 19 வைரஸ் பரிசோதனை முகாம்கள் அமைக்கவும், மாநில அளவில் நிர்வாகக் குழுவை அமைத்து இறுதி செய்யவும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் கோவிட் 19 வைரஸ் பரவியிருப்பது தொடர்பான தகவல்கள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் விரிவான ஆலோசனை நடத்தினார். மாநில அரசுகள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். போதிய அளவில் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்படும் வார்டுகள் இருப்பதை சம்பந்தப்பட்ட அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 17 பேர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 19 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது.